பறை முழக்கம் என்று சொன்னால் கருவிகளிலேயே தோல் கருவி, துளைக்கருவி, செஞ்சக்கருவி, மிடற்றுக்கருவி என்ற வரிசையிலே தோல் கருவிதான் முதலிடம் பெறக்கூடியது. அதை மறந்து விடாதீர்கள். மிகப்பெரிய போர் முரசு வேண்டுமானாலும் அந்த கருவியிலே தட்டித்தான் நாட்டிலே போரை உருவாக்கினார்கள். இப்போதும் சிலர் போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த போர் முறை, போர் முரசு தேவையானது. அது வெற்றியை தரும் என்பதற்குத்தான் விஜய் சேதுபதிகள் இங்கே பக்கத்திலே இருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். அதனுடைய அடிப்படையை பார்ப்பதற்குத்தான் கோபி நயினார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மிக முக்கியமாக படத்தை பார்த்தால் வெறும் உல்லாசம், வெறும் பொழுதுபோக்கு, வெறும் கேளிக்கை என்று இருக்கக்கூடாது. படம் பாடமாக இருக்க வேண்டும் சொன்னார் மிக அழகாக. இதுதான் அவருடைய தத்துவம் இருக்கிறது. அதுதான் மிக சிறந்தது. இதிலே அவர்கள் பாராட்டப்படுகிற நேரத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அவர்களை பாராட்டுகிறோம். அதிலே ஒன்று நம்முடைய அவருடைய குறிக்கோள். வழக்கமான அந்த படம் முறை அல்ல. அறம் என்று எடுத்து இன்றைக்கு உலகப்புகழ் பெற்றிருக்கிறார் என்னுடைய சகோதரர். அறம் மனத்துக்கள் மாசு இளநாதல் அனைத்து அறன் ஆகுல தீரபிற. அறம் என்றால் தர்மம் என்று எழுதினான். தர்மம் மனு தர்மம். அறம் என்றால் மனத்துக்கு மாசுதான். அதுதான் மிக முக்கியம். மனத்துக்கள் மாசில்லாததுதான் அறம். இப்போது மறைந்தும் மறையாமல் நெஞ்சங்களிலே உறைந்து போயிருக்கிற அனிதாக்கள், அந்த அனிதாக்களை பாராட்டிய ஒரு கலைஞர் இங்கே என் பக்கத்தில். அந்த அனிதாக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இயக்குநர்கள் இந்த பக்கத்தில். அந்த அனிதாக்களை உயிரோட்டமாக காட்டி அந்த அனிதாவினுடைய அந்த சடலத்துக்கு பக்கத்திலே ஒரு பக்கம் காமராஜர், இன்னொரு பக்கம் அம்பேத்கர், இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் என்று காட்டிய போது, இப்போது இந்த திரையில் வந்தபோது கூட என்னுடைய மனம் அழுதது. கோபி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டார். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். விஜய் சேதுபதி அவர்களை படத்தில் கூட நான் பார்த்திருந்தேன், இப்போதுதான் பார்க்கிறேன். பார்க்காமலே பாராட்டுகிறீர்களே, என்னையா நியாயம், கலை நீங்கள் பட்டம் கொடுக்கிறீர்களேன்னு நினைக்கலாம். அங்கே தான் அவர் சிறப்பு இருக்குது. இவருடைய புகழ், இந்த ரெண்டு பேருடைய புகழ் இருக்க படம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. தலைமுறை இடைவெளி இல்லாமல் எங்கள் குழந்தைகள் அவர்களை பாராட்டுகிறார்கள், பெரியவர்கள் பாராட்டுகிறார்கள், பெண்கள் பாராட்டுகிறார்கள், நடுத்தர வயது பாராட்டுகிறார்கள். கொஞ்சம் அவருடைய நடிப்பு எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பது எதிர்பாராமல் என்னுடைய வாழ்வினையர் என்னை அழைத்து மதியத்தில் ஒரு தொலைக்காட்சி படம் ஓடிக்கொண்டிருந்தது. பொதுவாக நான் படம் ஓடிக்கொண்டிருக்கிற போது படித்து கொண்டிருப்பேன். உள்ளே இங்கே வாருங்கள், இதை பாருங்கள். இவருக்கு தான் நீங்கள் அழைப்பு விருது கொடுக்க போகிறீங்க மதியானம், ஈவினிங் மாலையில் என்று சொன்னார்கள். கருப்பன் என்ற ஒரு படம் இன்றைக்கு ஓடியது. கருப்பர்களை அடையாளப்படுத்துவதுதான் யா திராவிடர் கழகம் பெரியாருடைய வேலை. இந்த இனம் நிறத்தால் உயர்ந்தவர்கள் என்ற ஆணவத்தினுடைய முதுகெலும்பை முறித்தவர் தந்தை பெரியார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் எப்படிப்பட்டவர் என்று அறிமுகப்படுத்தும் போது நண்பர்களே, நல்ல ஒரு அறிமுகத்தை பிரின்ஸ் அவர்கள் அருமையாக கொடுத்தார்கள். நான் அதிர்ஷ்டத்தை நம்புவன் இல்லை, உழைப்பை நம்புவன் என்று சேதுபதி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார். ஆம், இங்கு வந்திருக்கிற நண்பர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்ற சொல் நம்முடைய சொல்லா? அது நம்முடைய மொழியா? திருஷ்டம் என்றால் பார்வை, அதிர்ஷ்டம் என்றால் அதற்கு எதிரானது, குருட்டுத்தனம் என்று அர்த்தம். ரொம்ப பேர் நம்மால் என்ன சொல்கிறான், புரியாமையே மொழி புரியாததுனால, சமஸ்கிருத ஆதிக்கம் வந்ததுனால என்ன சொல்கிறான்னா, எனக்கு இன்னும் அதிர்ஷ்டம் வரலையாங்கிறான், நான் குருட்டு பயல் ஆகலைங்கிறான், கண் தெரிஞ்சவன். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதை அவர் நன்றாக புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். பெரியார்களுக்கு வராமலேயே புரிந்து கொண்டார். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். தொலைவிலேயே இருந்து கொண்டே புரிந்து கொண்டார். இன்றைக்கு திடலுக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாலே அவருடைய பக்குவம், அந்த துணிச்சல் எது காரணம் என்று நினைத்தேன். ஏன்னா பல பேர் வந்து அவர் ரொம்ப வளர்ந்து கொண்டிருக்கிறவர். மிகப்பெரிய அளவில் எல்லா தரப்பும், குழந்தை குஞ்சுலேருந்து பெரியவர்கள் வரையிலே அவருடைய நடிப்பு, உழைப்பு, ஆற்றல், இதை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்னார்கள்.
இன்றைக்கு விரும்புகிறார்கள். வெற்றிகரமான வீறு கொண்ட வித்தக வீரராக நடிகர் அவர் உயர்ந்து கொண்டிருக்கிறார். வித்தக வீரர் விஜய சேதுபதி என்ற பெருமைக்குரியவராக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களை போன்றவர்கள் அவர்களை எல்லாம் தூக்கி வைத்திருக்கிறார்கள். விஜய் சேதுபதி அவர்களை பாராட்டுவது என்பது எவ்வளவு பெருமையாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு நான் இந்த அரங்கத்துக்கு சொல்லியாக வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப மிக முக்கியமானது. ஏனென்றால் நம்மவர்கள் நம்மளை அடையாளப்படுத்துவதிலும் அவர்களை புரிந்து கொள்வதிலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் என்றால் நாங்கள் வாளாகவும் இருப்போம் கேடயமாகவும் இருப்போம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு என்பதற்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். இணையத்தில் நடிகர் விஜய் சேதுபதியினுடைய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து இவர் கொடுத்திருக்கிறார். நாம் மத ரீதியாக இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மத நெறிமுறைகளை பின்பற்றினாலும் கலாச்சார ரீதியாக அதாவது பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக நாம் அனைவரும் பூர்வகுடி தமிழர்கள்தான். அதுதான் மிக முக்கியம். நமக்குள் ஜாதி மத சர்ச்சைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி தமிழர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் ஈடுபட்டு குளிர்காயம் தீய சக்திகளை புறந்தள்ளி தமிழால் ஒன்றுபட்டு தமிழர்களாய் வென்று காட்டுவோம். அதுதான் மிக முக்கியம். அங்கே பறையிசை, இங்கே போர் முழக்கம், இங்கே வெற்றி. விஜய் என்பது வடமொழியாக இருந்தாலும் வென்று காட்டுவோம் என்று சொன்னார். அதுதான் மிக முக்கியம். வென்று காட்டுவோம். அனைவருக்கும் தைப்புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துகள். இவர் இந்த செய்தியை போட்ட உடனே நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரத்தில் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒருவர், அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, பார்ப்பனர். பார்ப்பனர் என்பதும் பாஜக என்பதும் ரெண்டு ஒன்று தான், வித்தியாசம் இல்லை. ஏதோ எங்கள் சில பேர் முகமூடி அணிந்து வருவார்கள். எங்கள் பெண்கள் எங்கள் பிள்ளைகளையெல்லாம் சில பேரை தமிழ் வசை தமிழ் இசை என்றெல்லாம் சொல்லி எங்கள் பிள்ளைகளை அழைத்து அப்படியாவது பாஜகவுக்கு ஒரு முத்திரை கிடைக்காதா என்று பார்த்தாலும் முகத்திரை மூடி முகமூடி எத்ததாம் புரிந்து கொண்டு நோட்டாவை விட குறைந்த ஓட்டுத்தான் போடுவார்களே தவிர அதிகமாக போடக்கூடிய நிலை இருக்காது. கூறாமே இந்த சூழ்நிலை உண்டு. எனவே தான் அவர் இதற்கு ஒரு எதிர்ப்பதிவு இணையத்தில் போட்டிருந்தார். எதிர்ப்பதிவு இவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். கருத்துரிமையே நம் நாட்டில் கிடையாதா? கருத்துரிமையை சொன்னாலே மிரட்டுவது என்ற ஒரு முறை இப்போது வந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஆகவே தான் ஒரு எதிர்ப்பு போட்டவுடனே தமிழர்கள் நம்மவர்கள் தூங்கி கொண்டிருக்கவில்லை. இளைஞர்கள் சிங்கமன கிளம்பினார்கள். எதிர்ப்பு ஒரு குரல் கிளம்பியவுடனே அந்த எதிர்ப்பு அவர் தன்னுடைய அந்த எதிர்ப்பை தன்னுடைய இணையத்தில் நீக்கிவிட்டார். அதுதான் மிக முக்கியம். வென்று காட்டுவோம் என்றார், வென்று இருக்கிறார். அதுதான் மிக முக்கியம்.